பிறவு செய்திகள். வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் 65வது நிறுவன தின விழாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவில் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்குட்பட்ட 22 சுங்கத்துறை நிர்வாகங்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கலந்து கொள்கின்றன. இந்த நிகழ்ச்சியின் போது இந்தியாவில் கடத்தல் சம்பவங்கள் குறித்த அறிக்கையை நிர்மலா சீதாராமன் வெளியிடுகிறார். 8வது பிராந்திய சுங்க அமலாக்க பிரிவின் கூட்டமும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகர்தலா மற்றும் இடுக்கி பகுதிகளில் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை அமைக்க இஎஸ்ஐ கழகம் ஒப்புதல் அளித்துள்ளது. தொழிலாளர் ஈட்டுறுதி கழகமான இஎஸ்ஐயின் 189வது கூட்டம் புதுதில்லியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் புபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரிபுரா தலைநகர் அகர்தலாவிலும் கேரளாவின் இடுக்கியிலும் தலா 100 படுக்கைகளுடன் கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனைகளை புதிதாக அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. குல்பர்கா மற்றும் பெங்களூரில் உள்ள இஎஸ்ஐ செவிலியர் கல்லூரிகளில் காப்பீடு செய்த நபர்களின் வாரிசுகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனங்களின் பிஹெச்டி எம்டிஎஸ் செவிலியர் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளை தொடங்குவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் காலியாக உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி இடங்களுக்கான இடைத்தேர்தல் தொடங்கியுள்ளது. சமாஜ்வாதி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் காலமானதால் காலியாக உள்ள உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதில் முலாயம் சிங் யாதவின் மருமகள் டிம்பிள் யாதவ் போட்டியிடுகிறார். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் கதாலி, ஒடிசாவின் பதம்பூர், ராஜஸ்தானின் சர்தார் ஷாகர், பீகாரின் குர்ஹானி, சத்தீஸ்கரின் பானு பிரதாபூர் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் காலை 8 மணிக்கு தொடங்கியது. இதில் பதிவாகும் வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்படும். தில்லி மாநகராட்சி தேர்தலில் 50% மேற்பட்ட வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 250 உறுப்பினர்களை கொண்ட மாநகராட்சிக்கு நேற்று காலை 8 மணி முதல் மாலை 5:30 வரை தேர்தல் நடைபெற்றது. மாலை 5:30 வரை 50.47% வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில சம்பவங்களை தவிர மற்றபடி அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 1349 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். பதிவான வாக்குகள் நாளை மறுதினம் எண்ணப்படுகின்றன. மெட்ராஸ் ரெஜிமெண்டல் மையம் தனது 264வது உதய தினத்தை நேற்று கொண்டாடியது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் 1758 டிசம்பர் 4ஆம் தேதி மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. 2.5 நூற்றாண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த வரலாற்றை கொண்டுள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்டின் சிறப்பை நினைவுகூரும் விதத்திலும் போரில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் வெல்லிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் போர் நினைவிடத்திலும் ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைக்கும் புதிய பாம்பன் ரயில் பால பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 250 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பணிகள் 84% அளவுக்கு நிறைவு பெற்றுள்ளன. 333 தூண்களை நிறுவுதல் மற்றும் தூண்களுக்கு இடையிலான இடைவெளிகளை இணைக்கும் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பாலம் நாட்டின் முதல் செங்குத்து லிப்ட் ரயில்வே கடல் பாலமாக இருக்கும்.